வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்பா ரங்கு சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவும் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னா, கல்யாண வீட்டில் செய்கிற பாயாசம். அப்பா செய்கிற ஸ்வீட் ரெசிபியில் இந்த பாயாசம் ரொம்பவும் ஸ்பெஷலுங்க. இந்த பாயாசம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக் நான் சொல்லி கொடுக்க போகிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களில் யாராவது புதுசாக பாயாசம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, பாயாசம் ரொம்பவுமே சூப்பராக இருந்ததுன்னு. சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு முதல்ல பார்த்துடலாம். நெய் 4 ஸ்பூன், திராட்சை 50 கிராம், ஏலக்காய் 10 கிராம், முந்திரி 50 கிராம், ஜவ்வரிசி 150 கிராம், பால் 1 லிட்டர், சேமியா 1 பேக்கெட், சர்க்கரை 650 கிராம், தண்ணி 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க, கல்லெண்ணெய் 3 ஸ்பூன். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க பாயாசம் செய்யலாம். இந்த வீடியோக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுக்குறதா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது இதுதான். அது என்னென்னா, இப்போ வந்து நம்ம பாயாசம் செய்யும் போது ஜவ்வரிசியை வந்து ஒரு சிலர் வந்து ஊற போட்டு அதை வந்து பாயாசம் செய்யும் போது சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி பண்ணால் ஒரு சில நேரம் வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா ஊறாமல் சரியாக நமக்கு வேகாதுங்க. இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எப்பயுமே இருக்காதுங்க. நீங்கள் ஜவ்வரிசியை வந்து ஊற போடணுன்ற அவசியமே இருக்காதுங்க. நம்ம ஊற போடாமையே டைரெக்டாகவே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் அப்பா 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 150 கிராம் அளவுள்ள ஜவ்வரிசியை அந்த எண்ணெய் கூட போட்டுட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்பயுமே ஜவ்வரிசியை ஊறப்போடணுன்ற அவசியமே இருக்காதுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நமக்கு கொஞ்ச நேரத்திலே வறுபட்டு வந்துடும். ஜவ்வரிசியை நல்லா வறுத்தாச்சுங்க, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுள்ள தண்ணியை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க ஜவ்வரிசியை அது கூட போட்டுக்கலாங்க. இந்த ஜவ்வரிசியை இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஜவ்வரிசி போட்டதுக்கு அப்புறமா அது கூடவே ஒரு பாக்கெட் அளவுள்ள சேமியா பாக்கெட் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து 3/4 அளவு வந்து நீங்கள் சேமியா கொட்டிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாயாசம் கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாக்கெட்டையும் போட்டுக்கலாம். இல்லை நான் தண்ணி மாதிரி தான் கொஞ்சம் குடிப்பேன் அப்படின்னா 3/4 பேக்கெட் நீங்கள் போட்டுக்கோங்க. சேமியா போட்டுட்டு அது ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா அது கூடவே இப்போ நம்ம 1 லிட்டர் அளவுள்ள பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். இது கூடவே இப்போது 650 கிராம் அளவுள்ள சர்க்கரையும் கொட்டிக்கலாம். சர்க்கரை போட்டதுக்கு அப்புறமா அதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுத்ததாக இது கூட போடுறதுக்காக முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம நெய்யில் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணிங்களா உங்களுக்கு ரொம்பவுமே பாயாசம் டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம பாயாசத்தோடு ஊற்றிக்கலாங்க. முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு கொதி கொதிச்சதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பாயாசம் செய்வீங்க அப்படின்றதும், இல்லை நானும் இப்படி தான் பாயாசம் செய்வேன் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாம் எடுத்து வச்சுருக்க அளவில் இந்த மாதிரி நீங்கள் பாயசம் செஞ்சீங்கன்னா இந்த பாயசத்தை 50 பேர்லேருந்து 70 பேர் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்பாவோட சமையல் வீடியோஸ் பிளேலிஸ்டில் போட்டிருக்காங்க, மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கூட தேவைப்படலாங்க, அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போலவே மீண்டும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது நம்ம சேனல் அப்பா ரங்கு சமையல்.